இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சற்று முன் வெளியான தகவலின் படி நாளை முதல் 5 அதிரடி உத்தரவுகள் அறிவிச்சிருக்காங்க. சோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, புதிய மோட்டார் வாகன சட்டம் நாளை முதல் அமல். புதிய மோட்டார் வாகன சட்ட விதிமுறைகள் நாளை முதல் அமலுக்கு வருகின்றன. இனி நீங்கள் வாகனம் தொடர்பான ஆவணங்களை சாஃப்ட் காப்பியாக வைத்திருந்தாலே போதும். போக்குவரத்து காவலர் விசாரணையின் போது இதுவே முழுமையாக செல்லுபடியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காகிதத்தால் உள்ள ஆவணங்கள் நீங்கள் காட்ட தேவையில்லை. அதே போல இனி நீங்கள் வாகனம் ஓட்டும் போது வழியை காண மொபைல் போனையும் பயன்படுத்தலாம். சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் மோட்டார் வாகன விதிகள் 1989 செய்யப்பட்ட பல்வேறு திருத்தங்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நாளை முதல் வாகனம் தொடர்பான அனைத்து ஆவணங்களும், ஓட்டுநர் உரிமம் மற்றும் இ சலான் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் ஐடி போர்ட்டல் மூலம் பராமரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. அடுத்து பார்க்க போறது என்னன்னா, வங்கி கடன் வட்டி தள்ளுபடி. கொரோனா பரவல் காரணமாக வாடிக்கையாளர்கள் தங்கள் இஎம்ஐ தொகையை திருப்பி செலுத்த 6 மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் தவணை தொகையை செலுத்தாத வாடிக்கையாளர்களுக்கு இந்த 6 மாதங்களுக்கான அசல் மற்றும் வட்டி தொகைக்கு வட்டி விதிக்கப்பட்டது. வட்டிக்கு வட்டி வசூலிக்கும் இந்த நடைமுறையால் பொதுமக்களுக்கு மேலும் சுமை கூடும் என்று பல்வேறு தரப்பில் எதிர்ப்பு எழுந்த நிலையில் மத்திய அரசு வட்டிக்கு வட்டி விதிப்பதை தள்ளுபடி செய்வதாக அறிவித்துள்ளது. அடுத்து பார்க்க போறது என்னன்னா, ரேஷன் கடைகளில் சிறப்பு சலுகைகள். ரேஷன் கடைகளுக்கு செல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் தமிழக அரசு விலக்கு அளித்திருக்கிறது. ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருள் வாங்க முடியாதோர் அங்கீகார சான்றை பூர்த்தி செய்து அளிக்க வேண்டும் என்றும், அங்கீகார சான்றில் குறிப்பிடப்படும் நபர் முதியோர் மாற்றுத்திறனாளிக்காக ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் கோரிக்கை பெறப்பட்ட அன்றே அங்கீகார சான்றை கடை பணியாளர் சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் சேர்க்க வேண்டும். இதன் மூலமாக ரேஷன் கடைகளில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு பதிலாக வேறு ஒரு நபர் பொருட்களை பெற்று செல்ல முடியும். அடுத்து பார்க்க போறதுன்னா, சமையல் சிலிண்டர் பதிவு செய்வதில் எளிய முறை. இந்தியாவின் 3 பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களும் தற்போது வாட்ஸ்அப் மூலமாக சிலிண்டர்களை பதிவு செய்யும் சேவையை வழங்கி வருகின்றன. இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய 2 நிறுவனங்களும் ஏற்கனவே இச்சேவையை வழங்கி வந்த நிலையில் பாரத் பெட்ரோலியம் சமீபத்தில் இச்சேவையை தொடங்கியது. உங்களது சிலிண்டர் இணைப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள மொபைல் எண்ணில் இருந்து பெட்ரோலிய விநியோக நிறுவனங்களின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் சிலிண்டரை பதிவு செய்யலாம். உடனடியாக அந்த எண்ணில் இருந்து உங்களுக்கு உறுதிப்படுத்தும் செய்தி வரும். அதை தொடர்ந்து சிலிண்டருக்கான பணத்தை செலுத்துவதற்கான லிங்க் ஒன்று அனுப்பப்படும். அதன் மூலம் நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ போன்ற எந்த முறையிலும் பணத்தை செலுத்தலாம். நீங்கள் பாரத் பெட்ரோலியம் வாடிக்கையாளராக இருந்தால் 1800224344 என்ற எண்ணுக்கும், இண்டன் சிலிண்டர் வாடிக்கையாளராக இருந்தால் 7588888224 என்ற எண்ணுக்கும், ஹெச்பி வாடிக்கையாளராக இருந்தால் +91922020122 என்ற எண்ணுக்கும் வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.